ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி சூயிங் மிஷின் ரிப்பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினான ரிப்பேர் என்னவாக இருக்கும்னா, ஒன்று ஸ்டக்கிங் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா நாட் ஸ்டிச்சிங்காக இருக்கும். நாட் ஸ்டிச்சிங்க்கு பாபின் தான் நம்மளுக்கு மெயின், அதே மாதிரி ஸ்டக்கிங்க்கு வீல் தான் மெயின். ஓகேங்களா? இந்த ரெண்டு இதுன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் வரும். மற்றபடி ஒயர் ப்ராப்ளம் தான் வந்தால் எனக்கு தெரியாது. ஒயர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரீஷியன் ஒர்க்காக, அதை பற்றி எனக்கு தெரியாது. என்னோடய மெஷினை பொறுத்தவரை எனக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை நானே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் இது மினி சூயிங் மெஷின் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அது மெஷின் ரிப்பேர் பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் வந்து ஒரு மெயின் வீடியோவில் வந்து நான் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசியிருப்பேன். ஸோ அதனால வந்து சில பேருக்கு கிளியராக புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் நான் இதில் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு நாட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஏன் பாபின் கேஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அதை நான் கிளியராக போட்டிருந்தேன். அதை வந்து கிளியராக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஃப்ளார் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூஸ்லாம் லூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மெஷினை வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும். மெஷினை டிஸ்மேண்டில் பண்ணால் தான் உங்களோட ப்ராப்ளம் வந்து சரி பண்ண முடியும். மெஷினை ஓப்பன் பண்ணாமல் சரி பண்ண முடியாது, சரிங்களா? அதே மாதிரி இப்படி ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் ஆகி வரலனாலும் அதை எடுத்து வச்சுருங்க, ஏன்னா ஸ்க்ரூஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ மெஷினை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பொசிஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் நார்மல் மெஷின் இருக்க வேண்டிய பொசிஷன். ஓகே, நம்ம வந்து மேலே இருக்க கப் எடுத்துடலாம். அதாவது பாபின் கப் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இது எடுத்தால் தான் நம்மளோட இந்த மெஷினை வந்து ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோங்க, இப்போ வீல்லாம் எப்படி சுற்றுது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீலுக்கும் இந்த வீலுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வீலும் ஒவ்வொரு வீல் கூட டச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஸ்மால் வீல் வந்து பிக் வீல் கூட வந்து டச் ஆகுதா அப்படின்றது முக்கியமான ஒன்று. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு வீல், குட்டி வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் சுத்தாமல் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு ஸ்டக்கிங் ப்ராப்ளமே கொண்டு வரும். பார்த்துக்கோங்க, நல்லாவே பாருங்கள், மூணு வீல் இருக்குதுல்ல இந்த இடத்துல. ஸோ அந்த வீல் சுத்தலனா தான் உங்களுக்கு ஸ்டக் ப்ராப்ளம் வரும், ஸ்டிச்சிங் விழுகாது. ஸோ அந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஸ்டக்கிங் ப்ராப்ளமுக்கு மெயின் காரணமே அதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் விழுகலை. எனக்கு வந்து பாபின் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வைப்போனா. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த நாலு ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? நாலு ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதோ இந்த அந்த டாப்பை அப்படியே கலட்டிடுங்க. கலட்டிட்டு இப்போ நம்ம வந்து பொசிஷனில் வைக்க போகிறோம். அதை டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ அந்த பொசிஷனில் வைக்க போகிறோம். இந்த பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் விழுகும். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிறபடி செஞ்சுருக்கீங்க, பட் வந்து ஸ்டிச்சிங் விழுகலை அப்படின்னா அந்த பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணி எனக்கு தைக்கலை அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? நிறையா பேரை பண்ணியும் எனக்கு தைக்கலைன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி மெஷின் இருந்துச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இந்த பாபின் கப்போட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நம்ம வந்து நம்ம நீடில் வந்து ஃபுல்லாக இறக்கணும், சரிங்களா? ஃபுல்லாக இறக்கிட்டு அந்த பாபினோட ஹோலும் அந்த நீடிலோட ஹோலும் கரெக்டாக அந்த இடத்துல சந்திக்கணும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக இறங்கணும், முக்கியமாக நீடில் வந்து ஃபுல்லாகவே இறங்கியிருக்கணும். பாதியை மட்டும் இறங்கிட்டு நீங்கள் போடாதீங்க, ஃபுல்லாக இறங்கியிருக்கணும். ஓகே, நான் பொசிஷனில் இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன், அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றதே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நான் ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக அந்த பாபின் கேஸை நல்லா ஒரு நம்மளோட கையால் நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பாபின் கேஸையும் போட்டு பார்த்துட்டு நூலை வந்து இழுக்குதா அப்படின்றதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க.
சும்மாச்சுக்கு நான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாருங்கள், நூலை வந்து இழுக்குதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் அழகாக மாட்டிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் மெயினே, இப்படி மாட்டிட்டு வர்றதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மாட்டாமல் சில பேருக்கு இருக்கும். ஸோ மாட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்படி மாட்டிக்கோங்க. அப்படி எனக்கு மாட்டியும் எனக்கு ஸ்டிச்சிங் விழுகலை அப்படின்னா உங்களை நீங்கள் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் நீடில் ஃபுல்லாக இறக்கியிருக்க மாட்டீங்க, பாதி தான் இறக்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கேப்பில் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும், ஆனால் நூலும் மாட்டும், பட் வந்து ஸ்டிச்சிங் உங்களுக்கு விழுகாது. நீடில் ஃபுல்லாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். அப்படி நான் நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியும் வரலனா தயவு செஞ்சு இந்த மெஷினை வந்து நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து கப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் அசம்பிள் பண்ணிடுறேன். இப்படி தான் அசம்பிள் பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெஷின் எனக்கு கரெக்டான பொசிஷன்லேயும் இப்போ இருக்குது, ஸ்டிச்சிங்கும் ஒழுங்காக விழுகுது. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட மெயின் இதே. பாருங்கள், பார்த்து வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இனிமேல் நான் ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.